ஒட்டு மொத்தமா எல்லாரும் சூட்கேஸோட வந்து நிக்கிறீங்க, என்ன விவரம்? விவரம் என்ன வேண்டி கிடக்கு விவரம்? வீரபத்திர விவகாரம் இனிமே எங்களுக்கு வேண்டான்னு கைய கழுவுறதா முடிவு பண்ணிட்டோம். கணக்கெல்லாம் கூட கொண்டு வந்திருக்கோம். செக்அப் பண்ணிட்டு சீக்கிரம் அனுப்புங்க. யோ, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு எல்லாரும் இப்படி பரபரக்குறீங்க? என்ன நடந்துருச்சான்? இங்க வர்றவன் போறவன் எல்லாம் போலீஸ் மாதிரியே தெரியுறான். வீரபத்திரனோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி எங்களை வேன்ல ஏத்திட்டு போய் வேலூர்ல விட்டுருவான். ஏன் எங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் வீதியில நிக்கணும். வீதியில நிக்கிறதா? வீரபத்திரை ஆளுங்கன்னா விசாரணையே இல்லாம தூக்குல போட்டு வேணதான் பேசிக்கிறாங்க. ஐயா, இந்த கணக்கு வீரபத்திரோட நாம எவ்வளவு மரம் வாங்கினோம், அதை எத்தனை கோடிக்கு வித்தோம், அந்த பணத்தை என்னென்ன பண்ணுங்க விவரம் எல்லாம் இதுல இருக்கு. என்னையா இது? உன் பையனோட பள்ளிக்கூட கணக்கு நோட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? ஐயோ, பதட்டத்துல என்ன பண்றதுன்னு புரியாம வீட்டு கணக்கு இது, வீரபத்திர கணக்கு எதுன்னு தெரியாம கொண்டாடுதான் இருந்தாங்க. ஆளை விடுங்க, இடத்த காலி பண்றேன். யோ ராஜு, என் கூட இத்தனை வருஷம் இருந்திருக்கிறியே, நீயுமா? உனக்கு என்னையாச்சு? ஆளை விடுங்க. இந்த சின்ன சூட்கேஸ்ல 2 கோடிக்கு கணக்கு இருக்கும் போது அவ்வளவு பெரிய சூட்கேஸ்ல எத்தனை கோடிக்கு கணக்கு இருக்குதோ? பார்த்தா பாக்குறாரு, பாக்காட்டி போறாரு. என்ன எம்எல்ஏ சார், எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா உங்க தலையில இறக்கி வச்சுட்டு உங்க ஆளுங்க போயிட்டாங்களேன்னு பயப்படுறீங்களா? ஐயா, என்ன மட்டும் மாட்டி விட்டு நீ உத்தனாவலான்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வீரபத்திரனுக்கு ஆளுங்கட்சிக்காரவங்க எதிர்கட்சிக்காரங்க கூட எப்படி எப்படி எல்லாம் தொடர்பு இருக்குன்னு பிரபாகரன் அக்கு வேற ஆணி வேற பத்திரிகையில பேட்டி கொடுத்துட்டான்ல, அதை பார்த்து உங்க ஆளுங்க எல்லாம் நடுங்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வீரபத்திரனோட வலதுகரமான சாத்தையனை அந்த பிரபாகரன் தான் பிடிச்சு வச்சிருக்கான். வீரபத்திரனுக்கு அடுத்தபடியா சாத்த எனக்கு தான் இந்த ரகசியம் எல்லாம் தெரியும். அவன் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கணும். அவனை கொண்டு வந்துட்டா பிரபாகரன் சொன்னதுக்கு சாட்சியமே இல்லாம பண்ணிடலாம். பிள்ளையை தீட்டுவாங்க, போங்க. ஐயா, புருஷனை கொண்டுட்டாங்க ஐயா.
ஐயா பசிக்குதுங்க ஐயா, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுங்க, சாப்பிட ஏதாவது கொடுங்க. உன் பேர் என்னப்பா? பிரபாகரன். அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல. பாத்திமா, வாரிசுக்கு வழி இல்லன்னு அஞ்சு நேரம் தொழும் போதும் துவா கேட்டிய பாத்தியா? இப்ப அல்லாஹ் அனுப்பி வச்ச குழந்தை. எங்க கூட வந்துறியா கண்ணா? சோறு போடுவீங்களா? சோறு என்னப்பா, இனிமே எங்களுக்கு சொந்தமே நீதான் ஐயா. சின்ன தம்பி ராவுத்தர் வீட்டுல பிரபாகரன் இனிமே பீர் முகமதா வளரட்டும். ஜாதி என்னங்க ஜாதி? இந்து வீட்டுல பிறந்தா இந்துங்கிறாங்க, முஸ்லீம் வீட்டுல பிறந்தா முஸ்லீம்ங்கிறாங்க. மதம் முக்கியம் இல்லைங்க, மனசுதான் முக்கியம். இந்த பையன் நம்ம வீட்டுல பிரபாகரனாவே வளரட்டுங்க. முடியாது. என்ன, இதுவரைக்கும் அவன் இடத்த யாரும் நெருங்கினதில்ல. நிச்சயமா முடியாதா? முடியும், ஒரு வழி இருக்கு. அவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு பின்னால ஒரு பெரிய அருவி இருக்கு. அந்த வழியா யாருமே வர முடியாதுங்கிற தைரியத்துல அங்க காவலே போடாம வச்சிருக்கான். அந்த வழியா நீங்க மேல ஏறி வந்தீங்கன்னா ஒருவேளை வரலாம், ஆனா அது ஆபத்தான காரியம். Thank you.
இதெல்லாம் அங்க கடந்ததுங்க. நம்மால் ஒருத்தன் செத்து கடந்தானுங்க. என்னடா இது, நீங்க எல்லாம் என்ன புடுங்கிட்டு இருக்கீங்களா? அவனு இங்கதான் ஒளிஞ்சிருக்கானுங்க, போய் தேடுங்க.